ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து அம்மா அப்பா குழந்தைன்னு ஒரு அழகான குடும்பம் ஓகேவா இந்த குழந்தைக்கு வந்து மேபி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இந்த குழந்தை வந்து அம்மா அப்பா கிட்ட நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால பேரண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய அனுப்பி வச்சுட்டு வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கு வந்து பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை ஸோ அதனால் அந்த குழந்தை வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கிட்டே ஒரு சாவி இருந்தது அப்படினால குழந்தை அழகாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு ஏன்னா அவங்க அம்மா அப்பா வர சத்தம் கேட்டேன்னே ஓகே சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கு ஓகேவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக அந்த இதெல்லாம் திறக்கிறாங்க லைட்டாக உங்களுக்கு சந்தேகம் வருது யாரோ இங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒரு கன் இருக்கு ஸோ அந்த துப்பாக்கி எடுத்து ரெடி ஆக ஆரம்பிச்சார் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டார் ஸோ என்னன்னா அப்படியே அந்தந்த ரூமாக பார்த்து இருக்காரு ஏதோ ரூம்லாம் சவுண்டு வருது அப்படின்னதுக்கப்புறமா அப்புறமா உள்ள இருந்து அந்த குழந்தை வெளியில் வந்து அப்பா அப்படின்னு ஒன்று அந்த குழந்தைய சுட்டுடுறாரு அதில் அந்த குழந்தைய வந்து இறந்துருச்சு இது வந்து ஒரு கதை அந்த மாதிரிலாம் கிடையாது வந்து உண்மையான ஒரு சம்பவம் தான் கண்ணு முன்னாடி தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அந்த அப்பா வந்து அந்த குழந்தையை கொன்னார் அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்போது போது குழந்தைன்னு தெரிஞ்சு கரெக்டா எப்படி கூறி பார்த்து சுட முடியும் ஏன் அந்த நேரத்துல அவர் அப்படி பிஹேவ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் நம்மளோட இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஒரு சில டைம் பிளேயர்ஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இங்க இப்படி பண்றாங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல இல்ல இப்ப கங்குலி வந்து திடீர்னு ஒரு மேட்ச்ல வந்து அந்த சட்டையை கழட்டி சுத்தினதாகட்டும் அவ்வளவு அக்ரெசிவா ஒரு விஷயம் பண்ணதாகட்டும் மைக் டைசன் வந்து அவருடைய காம்படிட்டரோட காதை கடிச்சதாகட்டும் ஏன் இந்த மாதிரியான அக்ரெசிவான பிஹேவியர் மத்தபடி ரொம்ப தெளிவாக இருக்கிற நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோம் இது சம்பந்தமான ஒரு தான் வந்து சோம வல்லியப்பன் அப்படிங்கிறவர் வந்து எழுதி இருக்காரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ வந்து இட்லியாக இருங்கள் அப்டிங்கிற பெயர்ல ஒரு தமிழ் புக் எழுதிருக்காரு சோமா வல்லியப்பன் அவர்கள் வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டில் இருக்காங்க ஸோ அதனால மனித வளம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னொரு பக்கம் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸ்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஷேர்ஸ் பற்றி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிட்டே இருக்காரு ஸோ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் தனியாக இருக்கு ஸோ அவர் வந்து டேனியல் கோல்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்கிலீஷில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு அந்த புக்கில் இருக்க மெயின் கான்செப்ட் அப்புறம் அவருடைய ரிசர்ச் அதையும் எடுத்து பிளஸ் நம்ம ஊருக்கான எக்ஸாம்பிள் நேரம் நமக்கு தெரிஞ்ச மக்கள் பிஹேவ் பண்ண பல விஷயங்கள் நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த புக்கு ஃபுல்லா எழுதியிருக்காரு இந்தியாவில பிஸ்னஸ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் உங்களுக்கு யார் மாதிரி ஆகணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு டக்குன பிஸ்னஸ் மேன் பயங்கரப்பணக்கார் அப்படிலாம் தோணுனா வந்து கண்டிப்பாக நமக்கு அம்பானி தான் டக்குனு மைண்டுக்கு வராரு பட் அவங்களாம் வந்து இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி அவர்களை சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜென்ரலி நம்ம வந்து ஒரு இன் ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தாலுமே யார் மேலும் அதிகமாக நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாகவே மரியாதை ஜாஸ்தி வருது அப்படின்னா யார் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய இமோஷனல் கோஷன் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பொறுத்து தான் லைக் ஒரு ரோட்டில் வந்து கேக்கா கேக்கன்னு கத்தாம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை அவங்க எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதிகமாகவே நோட் பண்ணிட்டு தருமா சப்கான்ஷியஸ் மைண்டில் இது பயங்கரமாக வந்து நம்ம வந்து நோட் பண்ணுவோமா ஸோ ஜென்ரலி ஒரு பாயிண்ட்ல திடீர்னு ஒரு பீரியட்ல உலகம் முழுக்க வந்து யார் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்லாம் பார்த்த போதும் இல்லை யார் வந்து எல்லா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்த போதும் ரொம்ப பணக்காரங்க அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எவ்வளோ இமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க இன்னொன்று யார் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் கூட அவங்களோட ஐக்யூவை தாண்டி அவங்களோட ஈக்யூ இமோஷனல் கோஷன்ட் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆழ்ந்திருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாகவே நமக்கு நம்மளை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குமா நம்ம இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்குமா சோ அதை தாண்டி இல்ல அதுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரியோ இல்ல அதுக்கு வந்து எதிர்மறையாவோ யாரோ ஒருத்தங்க நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாதான் நான் தான் நான் தான் வச்சிருக்கேன் அதை பத்தி குறை சொல்லலாம் என்ன பொறுத்தது நான் நல்லா தான் வேலை பாக்குறேன் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குமா சோ அது வந்து யாரோ ஒருத்தவங்க இல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் மைண்ட் வந்து அக்செப்டே பண்ணிக்காதான் இமோஷனலி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்க எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்மளுடைய டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதையும் தாண்டி சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த அமிக்டல்லா அப்புறம் வந்து ஹிப்போ கேம்பஸ் ஸோ இந்த தலாமஸ் இவங்களோட கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கு இவன் வந்து எப்படி நம்மளோட மைண்ட வந்து வேலை பார்க்க வைக்கிறான் அதாவது ஆதி காலத்துல அதாவது ஆதி காலம்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு பக்காவா ஹியூமன் பீயிங்காக ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவல்யூஷனில் இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பிரெயின்லாம் தான் வந்து வளர்ந்துருந்தது இவால்வ் ஆயிருந்தது ஸோ இந்த பிரெயின்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவோ சாப்பாடு தேடவோ நம்ம உயிரை பாதுகாத்துக்கவோ இதுக்கு மட்டும்தான் உதவும் ஸோ இதை நம்மளோட பேஸ் பேசிக் நெசசிட்டி ஸோ இதுக்கப்புறமா டெவலப் ஆன பிரெயின் வந்து நம்ம நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப புதுசு அவன் இப்போ தான் டெவலப் ஆயிருக்கான் அப்படிங்கிறனால அவனோட கனெக்ஷன்லாம் கொஞ்சம் சுற்றி தான் இருக்குது ஸோ என்ன ஆகுமா ஜென்ரலி நமக்கு வந்து இந்த மூணு விஷயங்கள் இருக்குல்ல நம்மளோட பார்ட்னர் நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இல்லை நமக்கு சாப்பாடு கிடைக்கல பசி இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் பிஹேவ் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் என்னோட பேசிக்கான நெசிட்டி அப்படிங்கும் போது ஏன்னா இப்போ ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க நாலுல இருந்து கடை இருக்காதுன்னா இன்னைக்கு கூட்டம் கூட்டமா போய் எல்லா மேகி பேக்கெட்டையும் எல்லா விஷயத்தையும் அள்ளி போட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா இனிஷியலாவே நம்ம இதை டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் தான் மற்ற விஷயங்கள் ரேஷனல் திங்கிங் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப டெக்னிக்கலாம் பேசுறேன்ல இதை வந்து சோம வல்லியப்பன் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரொம்ப அழகாக எளிமையாக நமக்கு புரியிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் இருக்கு டிராஃபிக்ல அதாவது நார்மலாக எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பாலிட்டிஷியன் வண்டி வருது அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அலர்ட் பண்ணி அந்த வண்டியை மட்டும் உள்ள விடுறாங்கல்ல அது ஏன் அதே மாதிரி நம்ம பிரெயினும் நிறைய சுச்சுவேஷனில் மற்ற எல்லாத்தையும் ஷடவுன் பண்ணி நம்ம தெளிவாக யோசிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷடன் பண்ணிட்டு ஆக்ரோஷமாவோ இல்லை வந்து ரொம்ப வருத்தமாவோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது போது அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது அது எப்படி நடக்குது அதோட கனெக்ஷன் என்ன வேண அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் புக்ல சொல்லிருக்காரு இதையும் தாண்டி இமோஷனலி நமக்கு ஒரு சில ட்ரிகர்ஸ்லாம் இருக்கும் அதாவது இதை பத்தி பேசினா இந்த இடத்துக்கு இந்த நபரை பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் அவங்க பார்த்தா கோவம் வரலாம் இல்ல அவங்கள பார்த்தா பயங்கரமான பாசம் இருக்கலாம் இல்ல இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம பயங்கர ஹாப்பியா இருக்கலாம் ஒரு சில விஷயம் நடக்கும்போது நம்ம பயங்கர சோகமாக இருக்கலாம் இவர் என்ன சொல்றோம்னா நம்ம எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத இமோஷனலி இன்டெலிஜென்டா நம்ம இருக்கணும் அப்படின்னா அதை வந்து பேசிக்கா இந்த ட்ரிகர்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துல எது நடந்தா யார் என்ன சொன்னா நம்ம ட்ரிகர் ஆகுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்காவாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு பட் இமோஷனல் இன்டலிஜென்ஸ்க்கும் இட்லிக்கும் என்ன சார் சம்மந்தோம் அப்படின்னா அங்கதான் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு புரியிற லேங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இட்லியை சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப தள்ளியிருக்க ஒரு விஷயம் மாதிரி அது ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இட்லின்னு சொல்கிறார் அதாவது நீங்கள் எப்போ ஒரு நல்ல இட்லி அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமோஷன்ஸை எப்போ பெட்டராக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் நல்லா நல்ல பூ போல பட்டு மாதிரி வெந்த ஒரு இட்லி அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இந்த இட்லியாக மாறுதுக்காக நம்ம என்னென்ன எஃபர்ட்லாம் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நேரங்கள் நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் அதாவது அவங்க ஒரு ப்ராப்ளம் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க சொன்னேன் ஆமாம் எனக்கு என்ன மாற்றி இதே மாதிரி எனக்கு நடக்கும்போது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆட்டோமெட்டிக்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் இவர் என்ன சொல்ல நீங்கள் ஒரு சிறந்த இட்லியாக இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து பயங்கரமாக லிசன் பண்ணணும் உங்களோட அந்த ஒரு நமக்கு ஒரு கிரேவிங் ஒரு ஒன்று பேசணும்னு தோணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனே சாப்பிடணும்னு தோணும் இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த காலக்கட்டத்தில் எல்லாமே டக்கு டக்குனு நடக்கிறதுனால நம்ம இன்னுமே நம்ம மைண்ட் வந்து அதுக்கு வந்து டியூன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கும் போது ஒரு நல்ல இட்லியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கணும் அதாவது நீங்கள் ஆசைப்படுத்து டக்குன்னு கிடைக்காது அதுக்கான ஒரு பொறுமை வேணும் அதாவது ஒரு கிண்டர் கார்டன்லாம் போகணுன்னா இந்த எல்கேஜி யூகேஜிலாம் இருக்குல்ல அங்கே இருக்க குழந்தைங்களில் எந்த குழந்த வந்து ஜென்ரலி ஒரு விஷயம் ஆசைப்படும் போது மற்றவங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பொறுமையாக போய் அதை எடுக்குதோ அந்த குழந்தை வந்து இமோஷனல் இன்டெலிஜென்டாக இருக்கு அந்த குழந்தைனால ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்போது ப்ராப்பராக அதோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல இட்லியாக மாறுவது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இட்லியாக இருங்கள் பை சோம பல்லியப்பன் ஸோ இந்த புக் வந்து ஜென்ரலி இது யாருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்மளோட இமோஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியலன்னு நமக்கே ஒரு விஷயம் தெரியும் இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சதுனால் அதை பற்றி பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த புக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒன்று வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜென்ரலி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் வந்து பேரண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய நேரத்தில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேபி இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இட்லியாக மாறு அது எப்படி அப்படிங்கற மாதிரி இல்ல கரங்கல் புக் வந்து நீங்க வாங்கி படிக்கலாம் சோ இந்த புக்கான லிங்க் வந்து கீழ இருக்கு இத கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம் இன்னொね இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா என்ன லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்ஜி அனித்யா என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த புக்கோட ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லை வேறு எந்த புக் நீங்கள் சஜஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு சொல்லலாம் த புக் ஷோவியூ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பல சஜஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் குட் ரீட்ஸில் இந்த புக்லாம் படித்து முடிச்சிட்டேன் படிக்க போகிறேன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அங்கே ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட ஆசைகளை தாண்டி அங்கே நிறைய பல புக்ஸை பற்றின பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ குட் ரீட்ஸை வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அதுக்கான லிங்கும் கீழே இருக்குது இதையும் தாண்டி என்னதான் அவர் சொன்னார் இந்த மாதிரி அதிகமாக பேசக்கூடாது கேட்கணும் அப்படின்னு சொன்னார் பட் என் பல பேசுறது அப்படிங்கிறனால பாட்காஸ்ட் ஒன்று இருக்குது அதில் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது ஸோ பாட்காஸ்ட்ல இதே மாதிரி புக் ரிவியூஸ் பார்க்கணும் இல்லை ரஃப் நோட் சீரிஸ் கேட்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கு பச்சம் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நான் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணல இதே மாதிரி நீங்கள் என்ன ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கா ஆர்ஜி அனந்தி அட் த புக்ஷு டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஓகே பாய்